ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, கமல் சார் வந்து இந்த வீக் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்வாரு, ஒரு ப்ரோமோவா வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா இது வந்து டோட்டலி அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படின்ற மாதிரி ஆரி அண்ட் பாலா திருப்பி சண்டை போட்டுக்கிறாங்க. பாலா போய் கேட்குறாரு, நீங்கள் வந்து காதல் கண் கட்டுதேன்னு சொன்னீங்க, நீங்கள் நாங்கள் காதலிச்சதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஆரி வந்து இவ்வளோ பேசுகிற நீ அவங்க அம்மா வந்தப்போ எதா பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து பாலா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளில இருந்தால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே வேற அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு, கத்துறாரு. நடுவில் ரம்யா வந்து இவங்க ரெண்டு பேருமே கன்சோல் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆரி சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரம்யா வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆன மாதிரி இருக்காங்க, லைக் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே அவங்க சொல்றாங்க, தேங்க்யூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்லிட்டு போறாங்க. ஆரி சொல்றா, நான் பாட்டு சும்மா இருந்தேன், யார் சிவானி டாபிக் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரி வந்து ரொம்ப கோவப்படுறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி பாலா வந்துட்டு ஒரு பில்லோ எடுத்து செம்ம கோவமா தூக்கி போடுறாரு. இது வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப ஒரு ஆங்கிரி மோடுக்கு பாலா போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. எல்லாத்தையுமே வந்து சுமூகமாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், இவர் பேசுறாருன்னா இவரும் பேசியே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவர் சால்வ் பண்ணிக்கலாம். அதுதான் மெயின் பிளாட். அதை விட்டுட்டு நீங்கள் போய் சண்டை போடணும், அடிக்கணும், உங்கள் கோவத்தை வந்து நீங்கள் எப்படி வேணால் காட்டலாம். ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு இருந்தால் தான் அந்த கோவத்துக்கான மரியாதை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதை காமிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கோவத்துக்கான மரியாதை கண்டிப்பா தெரியாது நம்ம யாருக்குமே. ஸோ பாலா வந்து அவர் எமோஷன்ஸை வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அதுதான் அவரோட கேமுக்கும் நல்லது, அவரோட ப்ராக்ரெஸ்க்குமே அது மட்டுமே தான் நல்லது அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா சிவானி டாபிக் அப்படின்றத எடுக்கக்கூடாது அப்படின்றவர் இவர் தான் போய் வந்து இனிஷியேட் பண்ணது, நீங்கள் வந்து அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லி முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசியாச்சு. இவரும் அவரும் ஒரு குட் டேர்ம்ஸில் இருந்திருக்காங்க ரொம்ப நாள், அந்த விஷயத்தை பற்றி பேசியும் கூட. திருப்பியும் அதை நடுவில் கொண்டு வந்து அது ஒரு இஷ்யூ ஆக்கி இது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா வந்து ஒரு ப்ரோமோ லே இது வந்து ரொம்ப அப்பட்டமா தெரியுது, ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ எபிசோட் பார்த்தாதான் நமக்கு ஒரு கிளியர் கட் ஆன விஷுவல் கிடைக்கும். ஸோ அண்டில் தென் இட்ஸ் குட் பை.